கள்ளக்குறிச்சியில் சட்டவிரோதமாக ஆன்லைன் மூலம் சூதாட்டத்தில் ஈடுபட்டு வந்த கும்பலை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த 20 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தையும் பறிமுதல் செய்துள்ளனர். சூதாட்ட கும்பல் பயன்படுத்தி வந்த 400 சிம் கார்டுகள், 30-க்கும் மேற்பட்ட செல்போன்கள், சொகுசு கார், இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்டவையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கள்ளக்குறிச்சி கிருஷ்ணாநகர் பகுதியில் ஆன்லைன் மூலமாக சூதாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசார் அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டனர். ஆன்லைன் சூதாட்டம் நடைபெற்ற வீட்டை சுற்றி வளைத்த தனிப்படை போலீசார் உள்ளே சென்று பார்த்தபோது கம்ப்யூட்டர் வைத்துக்கொண்டு சிலர் ஆன்லைனில் பந்தயம் விளையாடி கொண்டிருந்ததை கண்டுபிடித்து அங்கிருந்த 9 பேரை கைது செய்தனர். அவங்க எல்லாருமே ஒரு ஆன்லைன் சூதாட்டம் அதில் வந்துட்டு இன்வால்வ் ஆகிட்டு தெரியுது. இவங்க வந்து ஒன் எக்ஸ் பெட் அப்படிங்கிற ஒரு ஆப் மூலமாக ஒரு ஆன்லைன் பெட்டிங் அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணுறாங்க. இதில் வந்துட்டு நிறைய பேர் பெட்டிங் மூலமாக பணம் கட்டுறது மூலமாக இவங்களுக்கு அந்த வருமானம் வருது. ஸோ இதில் வந்துட்டு இவங்க நிறைய பேர் இதில் பணம் கட்டி ஏமாந்துட்டாங்க. ஸோ இவங்கக்கிட்டேருந்து 6 சிஸ்டம்ஸு ப்ளஸ் 30 மொபைல் ஃபோனு, ஒரு அர்டிகா காரு, ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக்கு ப்ளஸ் 20 லட்சம் கேஷ் வந்து நாங்கள். இவர்கள் ஆன்லைன் மூலமாக பலரிடம் பல கோடிக்கணக்கில் பணத்தை மோசடி செய்து வந்துள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது என கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை சார்பில் ஆன்லைன் சூதாட்டங்களை தடுக்கவும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும், கடந்த மாதம் சூதாட்டத்தால் எவ்வாறு குடும்பங்கள் அழிகின்றன என்று கூறும் குறும்படம் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை சார்பாக வெளியிடப்பட்டது. எனவே பொதுமக்கள் விழிப்புடன் இருந்து ஆன்லைன் சூதாட்ட வலையில் சிக்காமல் தப்பிக்க வேண்டும் என போலீசார் எச்சரித்துள்ளனர். ஆன்லைன் சூதாட்டம் நடத்தி வாங்கிய சொத்துக்களும் முடக்கப்படும் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.